Gana Marai Karamaka, Tutukudi Mavatam, Vilatukulam, Vaipatri Mula, Padanur, Tadupanaka, Mulu with the Maka Nirambi, Adikalavitani, Arpuritha Chelkindade, Idikurita Kudal, Vivangle, Sediala, Solomon, Daniel Ridam Kekram, Wanakam Daniel, Tarpo, the Yerkanabi, Tutukudi Mavatang, Todan, the Malipi, the Varindade, Adepund, Kadalora Mavatang, Red Alert, Echelkin, Vidika Patula, Inlik in the Neat Tarpana, the Tadupanaka, Tandisilam Karchi and Apartakundi Kingdom, Tarpo, the Yetane Ganaditani, Vilator Patuba, the Kurtana Kudal, Vivangla Padibunaga. வணக்கம் ராம்குமார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி விளாத்திக்குளம் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த பலத்த மழையின் காரணமாக பல்வேறு கண்மாய்கள் நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. மேலும் தொடர்ச்சியான மழை மற்றும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக விளாத்திக்குளம் பகுதியில் மிக முக்கியமான நீர் ஆதாரமாக விளங்கும் வைப்பாட்டில் உள்ள கீழ்நாட்டு குறிச்சி, கல்குமி, ஆற்றங்கரை, வேடப்பட்டி, நம்பியாபுரம், சுப்பிரமணியாபுரம், விளாத்திக்குளம் ஆகிய 11 தடுப்பணைகள் முழுவதும் நிரம்பி தண்ணீர் அதிக அளவு வெளியேறி வருகிறது. விளாத்திக்குளத்தில் உள்ள தரைப்பாலத்தில் தண்ணீர் அளவுக்கு அதிகமாக செல்வதால் பொதுமக்கள் அந்த வழியாக செல்லாமல் இருக்க காவல்துறை சார்பில் தடுப்புகளை வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அதிக அளவு தடுப்பு அணை பகுதியில் தண்ணீர் வெளியேறி வருவதால் வருவாய் மற்றும் காவல்துறை சார்பில் தடுப்பு அணைகள் பகுதியில் மக்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் பல இடங்களில் பொதுமக்களும் சிறுவர்களும் ஆபத்தினை உணராமல் தடுப்பணையில் இருந்து தண்ணீர் வெளியேறும் பகுதியில் குதித்து விளையாடி வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு வைப்பாட்டில் உள்ள 11 தடுப்பணைகளும் முற்றிலுமாக நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தண்ணீர் கடலுக்கு செல்லும் நிலை உள்ளதால் கூடுதலாக மேலும் 3 தடுப்பணைகள் வைப்பாட்டில் கட்டப்பட்டால் அதிக அளவு தண்ணீர் தேக்கப்படுவது மட்டுமின்றி விவசாயத்திற்கு குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்த முடியும் என்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விளாத்திக்குளம் பகுதியில் மிக முக்கிய நீர் ஆதாரமாக இருப்பது வைப்பாறு. இந்த வைப்பாட்டு மூலமாக 200 மேற்பட்ட கிராமங்கள் குடிநீர் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் பெற்று வருகின்றனர். ஆனால் வைப்பாட்டு பகுதியில் அதிக அளவு சீமை கருவளை மரங்கள் உள்ளதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருகிறது. எனவே சீமை கருவளை மரங்களை அகற்றினால் நிலத்தடி குறைவது தடுக்கப்படும் என்பதால் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். ராம்குமார். டேனியல் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.